திருபுவனையில் அந்த ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய பல்லாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்களால் வளர்த்து உருவாக்கப்பட்ட பனைமரங்கள், அந்த பனைமரங்கள் கிட்டத்தட்ட 1000 பனைமரங்கள். இந்த 1000 பனைமரங்களையுமே முழுமையாக வெட்டி ஏரிக்குள்ள ஆக்கிரமிப்பு செய்து இந்த நெடுஞ்சாலை அமைப்பதற்கான வேலைகள் துவக்கிவிட்டார்கள். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில், நேஷனல் கிரீன் ட்ரிபுனலில் சென்னையில் வழக்கு போட்டோம். அந்த வழக்கு கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள் நடந்தது. அந்த வழக்கிலே அந்த நேஷனல் கிரீன் ட்ரிபுனலில் வழக்கு ஆடப்பட்டு இப்பொழுது அவங்களாம் அஃபிடேவிட் கொடுக்கப்பட்டு நேற்றைய முன்தினம் 14ஆம் தேதி 14th அன்றைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு என்பது திருபுவனையுடைய பனைமரங்கள் வெட்டக்கூடாது, அதே போல் திருவண்டார் கோயிலுடைய ஊரல் குட்டை என்று சொல்லக்கூடிய அந்த ஊரல் குட்டை பாதுகாக்கப்படும், அதே போல் மதகடிப்பட்டிருக்கக்கூடிய அந்த குளம் பாதுகாக்கப்படும், அந்த பிரெஞ்சு கனலும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று மிக அற்புதமான ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழங்கியிருக்கிறது. நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் கிவன் வெரி குட் வெர்டிக். இது வந்து புதுச்சேரி மண்ணில் இருக்கக்கூடிய நீராதாரங்கள், பனைமரங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள், வி ஆர் டிமாண்டிங் ஒன் டிமாண்ட் ஃபார் திஸ் கவர்மெண்ட், டிமாண்டிங் இஃப் கம்பேர்ட் டு தமிழ்நாடு. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பனைமரங்கள் வந்து அங்கே வெட்டக்கூடாது என்று சட்டமன்றத்திலே வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த பனமும் வெட்ட முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நிலை புதுச்சேரி அரசாங்கத்திடம் இல்லை. எனவே இந்த அனுபவத்தின் அடிப்படையில் புதுச்சேரி அரசு உடனடியாக பனைமரங்கள், அதில் ஒரு விஷயம் என்ன, நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு சொன்னாக்கா மற்ற மரங்கள் வெட்டணும்னு சொன்னாக்கா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெர்மிஷன் கேட்கணும், ஆனால் பனைமரத்துக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பெர்மிஷன் இல்லையா, இப்படி ஒரு சிக்கல் உள்ளது. எனவே வனத்துறை என்ன சொல்லுதுன்னா அது எங்கள் கண்ட்ரோலில் இல்லை. இப்படியெல்லாம் ஒரு குறைபாடுகள் முரண்பாடுகள்லாம் இருக்குது. புதுச்சேரி அரசு இந்த தீர்ப்பின் மூலமாக இது நகாயும் ஒத்துக்குச்சு, தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் இந்த பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பை ஒத்துக்கொண்டு தான் இது வந்து வந்திருக்குது. புதுச்சேரி அரசு இதில் தலையிட்டு புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனத்தில் உள்ள பனைமரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இப்படிப்பட்ட நீராதாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதுச்சேரிக்குடி நீராதாரங்களை பாதுகாப்பதற்கு, பனைமரங்களை பாதுகாப்பதற்கு ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் விவசாயிகள் சங்கம் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எனவே இதையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்று கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக 7 மையங்களில் மிகப்பெரிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் வரக்கூடிய செப்டம்பர் 20ஆம் தேதி அன்று நடைபெறவிருக்கிறது. காரைக்கால் ஒரு மையம், பாகூர் ஒரு மையம், வில்லியனூர் ஒரு மையம், மதகடிப்பட்டு ஒரு மையம், சிவில் சப்ளை டிபார்ட்மெண்ட் முன்பாக ஒரு மையம், அண்ணா சிலை ஒரு மையம், 7 மையங்களில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டங்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்கக்கூடிய மக்கள் பிரச்சினைக்காக 7 மையங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறப் போகின்றன.